ஹலோ நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கப்பல் பார்த்துருப்போம். கப்பலுக்கு அடிப்பாகத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சிவப்பு நிற கலர் பூச்சி பூச்சிருப்பாங்க. ஸோ எதுக்காக அதை பூச்சிருக்காங்க, அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரை நீங்கள் தமிழ் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு கப்பல் ஒரு துறைமுகத்திலிருந்து கிளம்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 6 மாதம் இல்லைனா ஒரு 7 மாதம் கால இடைவெளி எடுத்துக்கும். எதனால் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பயணம் செய்கிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அப்படி பயணம் செய்யும் பார்த்தீங்கன்னா வந்து கடலில் நமக்கு தெரியாத நிறையவே விஷயங்கள் இருக்குது. ஆனால் கப்பலுக்கு சேதத்தை ஏற்படுத்த என்னெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கடல் அட்டைகள், பாசிகள். ஸோ இவ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பல் பயணம் செய்யும்போது கடல் அட்டைகள் வந்து மேக்ஸிமம் சிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வுட்டில் மேக் பண்ணுவாங்க. ஸோ வுட்டை வந்து கடித்து டேமேஜ் பண்ணும். அதுக்கப்புறம் கடல் பாசிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கப்பலுக்கு அடிப்பாகத்தில், அதாவது நீருக்கடியில் எந்த பகுதிகள் இருக்கோ அந்த பகுதியில் ஒட்டிக்கும். இப்படி கடல் பாசிகள் எல்லாம் கப்பலுக்கு அடிப்பாகத்தில் வந்து ஒட்டுவதனால அதனுடைய வேகம் குறையும். அது மட்டும் இல்லாமல் ஃபியூயல் யூசேஜ் கூட அதிகமாகும். ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா காப்பர் தகடு அப்படி இல்லைன்னா காப்பர் பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஸோ இதன் மூலம் அவங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைச்சி. இப்போ உள்ள நவீன டெக்னாலஜியில் அந்த காப்பரை பார்த்திங்கன்னா வந்து எந்த கலர் கூட வேணாலும் ஆட் பண்ணி நம்ம பூசிக்கலாம். சிவப்பு கலரில் தான் பூசணும் அப்படின்னு இல்லை, பட் ஒரு நாட்டிக்கல் ட்ரெடிஷன். அந்த ஒரே ரீசனால தான் சிவப்பு நிற பூச்சி வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த சின்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பல ஆட்டோமொபைல் தவறுகளை தெரிந்து கொள்ள நம்ம தமிழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வீடியோ பற்றி உங்கள் எண்ணங்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழை சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.